நைட்டு இந்த பில்டிங்கில் படுத்தோம் சார், நைட்டு இந்த பில்டிங் படுத்திருந்தோம், காலையில் வரைக்கும் நைட்டு அங்கேன்னு விட்டாங்க, அந்த பில்டிங்கில் படுத்திருந்தோம், அந்த பில்டிங் நைட்டுக்கு வர வரணான்றாங்க, எங்களுக்கு தங்குறதுக்கு வழி கிடையில, 6 மணிக்கு மட்டும் வெளியே பில்டிங் மட்டும் வெளியே போக சொல்கிறாங்க, நாங்கள் என்ன சார் இப்படி படுக்கிறது? சூப்பர்வைசர் வந்தாங்க உங்களுக்கு இதே செட் அடிச்சு தரேன்னு, அதான் சார் வயசு வந்துருக்காங்க, வேறு இன்னும் எங்களுக்கு வயசு இல்லை சார், நைட்டு படுத்து ஏந்துறதுக்கு வையில் சார், நாங்கள் லேடிஸ் எல்லாம் ஒரு 9 பேர் இருக்கோம் சார், ரொம்ப கஷ்டத்தை அனுப்பிடுங்கிறோம் சார், நாங்கள் சாப்பாட்டுக்கே வையில் சார், இப்போ படுக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும், ஒரு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போக கூட இல்லை சார், சாப்பிட்டா பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதனை போடுறோம் சார், வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜாமான் அரிசி எல்லாமே லாக் ஆடி சார், ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சார். இங்கே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஒரு 20-30 பேர் வெட்டுறோம், போலீஸ்காரும் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, இருந்தாலும் கொஞ்சம் யாரும் பொதுமக்கள் மெயினாக வந்து பொதுமக்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கற்றுங்க, ஏன்னா நம்ம தான் ரோட்டில் போகிறோம், போலீஸ்காரங்க மட்டும் ரோட்டில் போல இல்லை மாநகராட்சியில் வேலைக்கு அவங்க வேலைக்கு போல, நம்ம தான் போகிறோம், நம்மளும் கூட இறங்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கற்றுங்க, இன்றைக்கே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம்.
இது இப்போ யுனைடெட் இந்தியா காலனி சர்க்குலர் ரோடு. இதில் வந்து இப்போ வந்து நேற்று மக்கா இந்த புயலில் இந்த மரம் விழுந்ததுக்கப்புறம் நேற்று நைட்டு இது ஃபுல்லாகவே இந்த ரோடே பிளாக்காக இருந்தது. ஒரு ஈவன் ஒரு டூ வீலர் கூட போக முடியாத லெவலுக்கு இருந்தது. இப்போ நாங்களே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், நிறைய பேரிடர் அதுக்கு இதெல்லாம் வந்துட்டுருக்காங்கன்னு மற்ற ஏரியாவில் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஒரே ஒரு போலீஸ் வந்து நேற்று ஒரு ஜேசிபி கொண்டு வந்து இதை ஒதுக்கி விட்டு போனார். இன்றைக்கி காலையில் நாங்கள் எந்த ரெண்டு ஃப்ளாட் எந்த அப்பார்ட்மெண்ட்டு கிருஷ்ணா கோபாலம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த சர்க்குலர் ரோடு யுனைடெட் இந்தியா காலனியில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து இது ரெண்டு பெரிய மரமும் இப்படி இருக்குது, டிராஃபிக் இதாக இருக்குது, முதல்ல இபிக்கு லைனை கிளியர் பண்ணி கொடுப்போன்னு நாங்களே வெட்டி நாங்களே எல்லாம் சேர்ந்து ஒரு 20-25 ஜென்ஸு இந்த ஃபுல்லாக இதை இப்போ மூவ் பண்ணி விட்டுருக்கோம். இது வந்து காலையிலேருந்து வெட்டிகிட்ருக்கோம், ஆனால் காலையிலேருந்து வெட்டிகிட்ருக்கோம் பாஸ். கார்பரேஷன்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. எங்களுக்கு வந்து நாங்களே ஆள் கூட்டு வந்து நாங்களே பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மரம் வந்துக்கிறதுனால போக்குவரத்து பாதிப்பாக இருக்குது. அதுக்கோசரம் நாங்களே இப்போ நாங்கள் எங்கள் மரம் ஆஃபீஸ் மரம் வந்தது அதை நாங்கள் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம்.